भक्ति ड्रीम मेकर्स मणिकड़ी गोविंद भट्टर कोड़ानोड़ नमस्कार इत तोरण कटी वीटल लक्ष्मी कटाक्ष अतोरण कटवी विषय कटी लक्ष्मी कराक्ष वीटल तंग कारण मावले तोरण कटे सुना अमुके वीटल विशेष विशेषमाटी नमक नम्म वीटल ददास्तु 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 अगटम உங்க வீட்ல 12 13 வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அது ஏஜ் அட்டென் பண்ணி நல்ல நல்ல ஃபங்க்ஷன் வர போகுது பாருங்க கரெக்ட்டா அடுத்த வாரத்துல வந்துரும் உடனே சொல்லலாம் செலவு தானே ஆமாங்க சுப செலவுங்க ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அப்பா அப்படிங்கற ஒரு ஸ்தானத்துக்கு வரார் அப்படினா அந்த பொண்ணு ஏஜ் அட்டென் பண்ண ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்கும் அதானே அப்படிதானே எல்லாருக்கும் சந்தோஷம் उड़नेटा अंदर कटी
லட்சுமி கடாட்சம் இன்னும் நிறைய இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், இந்த மாதிரி கல்யாண வீடுகள் எல்லாம் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த வீட்டுல சுபங்கள் நடக்குதோ அந்தந்த வீட்டுல எல்லாம் ஒத்த படையில மாவளை கொடுத்து கட்டினா சுமூகமாக அந்த விசேஷமானது முடியும். வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் லட்சுமி கடாட்சம் அங்கு இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத சண்டைகளோ வரவே வராது. நிதர்சனமான உண்மை. அடுத்த லெவல் என்ன தெரியுமா? நம்பிக்கை வச்சு செய்யணும். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, சொன்னாங்க செய்யறேன். அதுல வந்து எந்த விதமான சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அவர் சொன்னார், நான் செஞ்சேன், எதுவும் இல்லை. சோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பக்தி என்ற ஒன்று உங்களுடைய உடம்பிலே தொற்றிக்கொள்ளும். பக்தின்னு ஒன்று உங்க உடம்புல வந்துருச்சுன்னா எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய தன்மை வந்து கோபங்கள் உங்களை விட்டு விலகி போய்விடும். நம்ம பார்க்கிறோம்ல கல்யாணத்துல ஏகப்பட்ட சண்டை, அந்த சீர் செய்யல, இந்த சீர் செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யல, வாய் வார்த்தைகளை விட்டுட்டு இவ்வளோ பிரச்சனைகள். அதுவும் எப்படி சொந்தக்காரங்க மத்தியில நடக்கும் பொழுது பொண்ணுடைய அப்பா அம்மா அப்படி தலைக்குனிஞ்சு நிக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த மாவளைகளை ஒத்த படையில கட்டிட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்த சச்சரவுகள் எல்லாம் இருக்காது. நம்பிக்கை வச்சு செய்யுங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிற காரணத்துக்காக செய்யக்கூடாது. சொல்லிவிட்டால் செய்து விட்டேன், நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல கொண்டாங்க. மனந்தாங்க வாழ்க்கை, எண்ணம் தாங்க வாழ்க்கை, எண்ணம் போலதாங்க வாழ்க்கை. நம்ம எண்ணத்தை நினைக்கிறோமோ அதுதான் வந்து சேரும், வேற எதுவுமே வந்து சேராது. நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே எப்பொழுதும் நன்றாக நடக்கும். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இந்த மாவளைய ஒத்தப்படையில கட்டுங்க. வீட்டுல சின்ன விசேஷமா ஒத்த மாவளைய கட்டுங்க, ஒத்த மாவளை கொத்த கட்டுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த விசேஷமானது. இப்ப இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி செஞ்சீங்களோ தெரியாம செய்ததற்கு குற்றங்கள் கிடையாது. இனிமே இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய சுப வாழ்க்கைகளை நன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அடியேன் எல்லாம் வல்ல இறைவனை எப்பொழுதுமே பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் திருடங்கமன் நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.